கிருஷ்ணன் மாணவர்களே, அடுத்ததாக தோழர் யாழநாதி அவர்கள். அவரை மேடையில் பார்ப்பது மகிழ்ச்சி, அதிலும் மகிழ்ச்சி அவரை ஆரோக்கியமாய் பார்ப்பது. துருதுருன்னு இருக்காருல்ல. அனைவருக்கும் வணக்கம். தோழர் பி கே அவர்கள் பேசி முடித்த பிறகு இந்த மேடையில் நின்று பேசுவது என்பது ஒரு மிக தைரியமான வேலை என்றுதான் நான் கருதுகிறேன். நண்பர்களே, கரண் கார்கி அவர்கள் எழுதிய இந்த மரப்பாலம் என்கிற நாவல் இவ்வளவு நேரம் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசியதைப் போல ஜார்ஜ் கபே ஏன் அவனுடைய கிராமத்தை விட்டு வெளியேறினான் என்ற கேள்வி பதிலற்று தொக்கி நிற்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த அவையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்திய சமூக அமைப்பில் முக்கட்டங்கள் தொடர்ந்து கிராமங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னார்கள். கிராமங்கள் ஜாதி அமைப்பினுடைய தொட்டில்களாக இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகத்தை அடிமை சமூகமாக நடத்துகிறது, அதை பெருமையாக கருதுகிறது. அப்படி நடத்தப்படுகிற சமூகமும் நடத்துகின்ற சமூகமும் இணைந்து வாழக்கூடிய சூழல் இன்று வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய 680,000 கிராமங்களில் இல்லை. ஆகவே காந்தி சொல்லுகிற ராமராஜ்யம் இல்லாத அந்த கிராமங்களில் இருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் ஜார்ஜ் கபே. அவன் லூயிஸோடு சேர்ந்த பிறகு பேசுகிற உரையாடல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உயிர் மூச்சு என்று கருதுகிற கிராமங்களில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பை தகர்ப்பதற்கான உரையாடல்களாக தான் கரண் கார்கி அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. பி கே அவர்கள் சொன்னதை போல அந்த கதாபாத்திரத்தின் ஊடாக நாம் பயணம் செய்கிற பொழுது இந்த நாவல் மீண்டும் தலித் இலக்கியத்தை உயிர் தர வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதை பற்றி இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதினார்களோ அதை உரையாடல்களாக வைத்திருக்கிறார்கள். ஜார்ஜ் கபேவோடு இங்கிலாந்திற்கு, ஜார்ஜ் கபே லூயிஸோடு இங்கிலாந்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நீ ஏன் ராமசாமியோடு அல்லது சீனிவாசனோடு சேர்ந்து உங்களுடைய மக்களுக்காக நீ போராடக்கூடாது என்று கேட்கிறார். லூயிஸ் இந்த சமூக அமைப்பை புரிந்து கொண்டதை போல இந்த நாவலிலே வரக்கூடிய சிங்கப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் இந்த சமூக அமைப்பை புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுதெல்லாம் இந்தியர்கள் அவர்களுடைய நாட்டை விட்டு கடந்து செல்கிறார்களோ அப்பொழுது எதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ இல்லையோ தங்களோடு சாதி அமைப்பை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களே, சண்முகம் என்கிற ஒரு பாத்திரம் இருக்கிறது. சயாமில் ஜார்ஜ் கபே ஒரு அதிகாரியாக போகிற பொழுது ஒரு உணவு பொட்டலத்தை தருவார். அங்க சண்முகத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதுல மாட்டுக்கறி இருக்குமா? அப்ப இந்த உணவினுடைய அரசியல் தான் இங்கே தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு எது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பது ஜார்ஜ் கபேவனுடைய வாழ்க்கை முழுக்க இந்த நாவலில் உரையாடல்களாக பேசப்பட்டிருக்கிறது. தமிழர்கள், இந்தியர்கள், சீனர்கள், வெள்ளையர்கள் எல்லோரும் இரண்டாம் உலக போரில் ஜப்பானுடைய பேராதிக்கத்தின் காரணமாக கொல்லப்பட்டார்கள். ரத்தமும் சதையுமாக பிணமாக இருந்தார்கள். ஒரு வருகின்ற ஆற்று வெள்ளத்தில் பிணமாக மிதந்து வந்து குடிசைகளில் வந்து பயமுறுத்தினார்கள். என்றாலும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் அல்லது அந்த சமூக பிரச்சனை முடியாமல் இவையெல்லாம் முடியாது என்பதுதான் மரப்பாலம் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான செய்தியாக பார்க்க முடியும். நண்பர்களே, நாவலுடைய இறுதி பகுதியிலே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். ஜார்ஜ் கபே காதலித்த லூனி, அவள் சித்திரவதை முகாமுக்குள் இருப்பார். ஜப்பானியர்கள் அவர்கள் தங்களுடைய பாலியல் வேட்கைக்காக அவளை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவள் குடும்பம் அடைந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவளை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது ஒரு மருத்துவச்சி கேட்பாள், அவளுக்கு துன்பம் தராமல் உங்களால் இருக்க முடியும் என்றால் நீங்கள் போய் சந்தியுங்கள். அப்போ ஜார்ஜ் கபே என்கின்ற ஒரு மனிதன் அந்த பெண்ணை போய் சந்திக்கிறார்.
அந்த பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு செய்தி. இதே போல சன்னிபூன் என்ற ஒரு பெண், அவள் தன்னுடைய தோழியோடு ஓரின சேர்த்து கொண்டிருப்பவளாக இருப்பாள். அவள் தன்னை காதலிக்கிறாள் என்று ஜார்ஜ் கஃபே தவறாக நினைப்பான். ஆனால் அந்த ஓரின சேர்க்கை இருக்கக்கூடிய அன்பை, உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதனாக அங்கே ஜார்ஜ் கஃபே காட்டப்படுகிறார். அதற்கு பிறகு ஃபியூனஸ், இங்கே ஃபியூனஸை ரொம்ப அற்புதமாக பார்த்ததாக தோழர் செல்வா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஜார்ஜ் கஃபே அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மொட்டையடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ஃபியூனஸை பார்ப்பார். அப்போ துன்பப்படுகிறவர்களிடத்தில் இருந்தெல்லாம் ஒரு அடையாளத்தை காணுகிற ஒரு அன்பு நிறைந்த மனிதனாக ஜார்ஜ் கஃபேவை மரப்பாலம் முழுக்க நம்முடைய தோழர் கரண் கார்கி அவர்கள் வைத்திருப்பார்கள். நண்பர்களே, நான் சொல்ல வருகிற கருத்து இதுதான். ஒரு பாத்திரம் என்பது எந்த சமூக அமைப்பிலிருந்து தோன்றியது, அந்த சமூக அமைப்பினுடைய மனப்பிரதியான நோக்கம் என்னவாக இருக்கிறது, அந்த நோக்கம் தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும் மிக சரியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதா என்பதை நாவல் முழுக்க மரப்பாலத்தில் தோழர் கரண் கார்கி அவர்கள் மிக சிறப்பாக அதை நகர்த்தி கொண்டே இருப்பார்கள். சென்னையிலே லூயிஸோடு இருக்கும் போதும் சரி, சிங்கப்பூரிலே அந்த இருப்பிலே இடங்கிலே வேலை செய்கிற பொழுதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நாய்களோடு உறவாடுகிற பொழுதும் சரி, அங்கே இருந்து கிளம்பி சயாமிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு செலுத்துகிற அன்பாக இருந்தாலும் சரி, ஜார்ஜ் கஃபே ஒரு அன்பு நிறைந்த மனிதனாக இருப்பார். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தங்க கட்டிகள் நிறைந்த ஒரு பையை மற்றவர்களுக்கு தரக்கூடிய மனிதனாக இருப்பார். ஆனால் ஜார்ஜ் கஃபே நினைத்திருந்தால் ஒரு அதிகாரியாக அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானிய ஆட்சியாளர்களோடு சேர்ந்து வெள்ளையர்களை மற்றவர்களை துன்புறுத்தி ஒரு பெரிய பணக்காரனாகவோ அல்லது அதிகாரத்தை மீற்பிடித்தவனாகவோ அவன் இருந்திருக்க முடியும். அதே நேரத்தில் எங்கே எல்லாம் ஆதிக்கத்திற்கு எதிராக தன்னுடைய குரலை கொடுக்க முடியுமோ அங்கே எல்லாம் கொடுக்கக்கூடிய மனிதனாக ஜார்ஜ் கஃபே தொடர்ந்து அந்த நாவலில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக துன்பப்படுபவர்களோடு சேர்ந்து தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாறுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நாவல்களை, கதைகளை பார்க்கிற பொழுது, அந்த நாவல்கள் கதைகள் படிக்கப்படுகிற பொழுது சமூகத்தினுடைய மனசாட்சியை அது கிளறக்கூடியதாக இருக்க வேண்டும். சரண்குமார் லிம்பாலே அவர்கள் கூறுவதைப் போல, அப்படி படிக்கக்கூடிய வாசகனுடைய அல்லது வாசகியுடைய மனத்தை, அவருடைய மனசாட்சியை கிளறக்கூடியதாக அந்த நாவலோ அந்த படைப்போ இருக்கிற பொழுது அது ஒரு காவிய தன்மை பெற்ற படைப்பாக மாறுகிறது. மரப்பாலம் நாவல் ஒரு காவிய தன்மை பெற்ற நாவலாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் அன்பு இருக்கிறது. அந்த அன்புதான் அந்த நாவலை முழுமையாக ஜார்ஜ் கஃபே என்கின்ற கருத்த நிற தலித் இளைஞனை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. அதை வெளிப்படையாக பேசுவதற்கு இங்கே ஒரு தயக்கம் இருக்கிறது. அவனை தமிழன் என்று சொல்லுகிறார்கள். அவன் தமிழன் என்பதற்காக கிராமத்தில் இருந்து வெளியேறவில்லை. அவனுடைய தாயும் தம்பியும் கொல்லப்படுகிறார்கள். அவனுடைய தந்தை அவர்களை கொண்டவர்களை கொன்றுவிட்டு நிர்கதியாக அவனை விட்டு விடுகிறார். பெயர் மாற்றம் நிகழ்கிறது. முக்கட்டன் என்பவன் ஜார்ஜ் கஃபேவாக மாறுகிறார். அங்கே அவன் அரசியல் பேசக்கூடிய சிந்தனையாளனாக, சாதியை ஒழிக்கக்கூடியவனாக, முழு வெள்ளைக்காரர்களிடம் அடிமையாக இருப்பது மேலாக நினைக்கக்கூடியவனாக, அரை வெள்ளைக்காரர்களிடத்தில் அடிமையாக இருப்பதை மிகவும் மோசமாக நினைக்கக்கூடிய மனிதனாக தன்னை தொடர்ந்து வடிவமைத்து கொண்டிருக்கிற மிக சிறந்த ஒரு நாவலாக இந்த நாவல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அப்படிப்பட்ட இந்த நாவலை தமிழுக்கு மிக கடுமையான உழைப்பை நல்கி நிறைய பேச வேண்டும் என்று நான் குறிப்புகளை வைத்திருந்தேன். இதில் இருக்கக்கூடிய உரையாடல்கள், தோழருடைய எழுத்து நடை என்பது 500 பக்கங்களை நீங்கள் வாசிப்பதற்கு கையில் எடுத்தால் அதை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய தங்கு தடையற்ற ஒரு நடையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இங்கே தரப்பட்டிருக்கிற தரவுகள் வரலாற்று பூர்வமானவைகள். வரலாறுகளிலிருந்து தரவுகளை நீங்கள் எடுத்து ஒரு வரலாற்றை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது தூண்களாகத்தான் இருக்க முடியும். தூண்களை வைத்துக் கொண்டு கூட்டை கட்ட முடியாது. இழைகளை வைத்துக் கொண்டுதான் கூட்டை கட்ட முடியும். வரலாற்று தூண்களை இழைகளாக மாற்றி ஒரு கூட்டை, மிக சிறந்த கூடாக மரப்பாலம் என்ற நாவலாக தோழர் கரண் கார்கி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள்.
வரலாற்று புனைவு என்பது வெறும் தரவுகளால் ஆனது என்றில்லாமல் அது கண்ணீரும் சதையும் இரத்தமுமாக மனித வாழ்வை பேசுகிற ஒரு காவியமாக மாறியிருக்கிறது. மரப்பாலம் தமிழின் மிக முக்கியமான நாவலாக போற்றப்படுகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்று கூறி தோழர் கரண் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி.